ரெண்டு சாமுவேல் 22:20 நாங்கள் பார்க்கிறோம், என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அனுபவத்தை தாவீது ராஜா சொல்லுகின்ற ஒரு காரியம். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் விசாலங்கள் எங்களுக்கு உண்டாகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் தேவனை நினைக்க வேண்டும். அவர் என் மேலே பிரியமாய் இருந்தபடியினாலே அவர் என்ன செய்திருக்கிறாராம், என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்ற நன்றியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது ராஜா படிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் பிரியமாய் இருப்பது எப்படி. சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் இங்கு இருக்கிற காரியம். ஆண்டவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆண்டவரிலே பிரியமாய் இருப்பான். இதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் பிரியமாய் இருந்து தியானிக்கிறோமோ நாங்கள் அவரை நேசிக்கிறபடியினால் தான் எங்களால் அதை செய்ய முடியும். இல்லாவிட்டால் எங்களால் அதை செய்ய முடியாது. அவரை நேசிக்கிறபடியினாலே அவருடைய மகத்துவங்களை அறிய நாங்கள் விரும்புகிறபடியினாலே வாஞ்சிக்கிறபடியினாலே நாங்கள் வேத வசனத்தை என்ன செய்து கொண்டிருப்போம், தியானம் செய்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவருடைய கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகின்ற தாவீது 1 சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியம், இரவும் பகலும் நாங்கள் வேதத்தில் தியானமாயிருந்து பிரியமாயிருந்து தியானிக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்றால் பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:18 பார்க்கிறோம், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இங்கு நாங்கள் பார்த்தோம் அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்று சொல்லி தாவீது ராஜா படிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு சவுல் ராஜாவுக்கு ஒரு ஆவி அவரை துன்பப்படுத்துகின்ற போது கலங்க பண்ணுகின்ற பொழுது அவருக்கு ஒரு இசை மீட்டுகின்ற ஒருவன் தேவை. அப்பொழுது அந்த இசையை மீட்டும் பொழுது அவன் விடுதலை ஆவான் என்று அவனுக்கு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் தேடுகிறார்கள் ஒருவனை கண்டுபிடிக்கும்படி. அப்பொழுது இந்த தாவீது ராஜா மிக சிறியவனாக, எல்லா சகோதரர்களும் சிறியவனாக கடைக்குட்டியாக இருந்த பொழுது அவனை பற்றி அரண்மனையிலே பேசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன், யாருமே கணக்கெடுக்காத ஒரு சிறுவனை அரண்மனையிலே பேசுகிறார்கள். காரியம் என்னென்னு சொன்னால் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களோட கர்த்தர் இருப்பாரா இருந்தால் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே எங்களை குறித்து பேசும்படி செய்வார். அதுதான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகின்ற காரியம். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையாக நிதானமாக ஊழியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அந்த தரிசனத்தின்படி நாங்கள் செய்து கொண்டு வருகிறபடியினால 4 பேர் இப்போ கொஞ்சம் அறிமுகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் எங்களை ஊழியக்காரர்கள் உங்களுடைய இடத்திலே ஊழியம் செய்வதை குறித்து காணுகின்ற இடங்களிலே பேசுகிறார்கள். காரணம், ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கும் பொழுது நாங்கள் இல்லாத தூர இடங்களிலே கூட ஆண்டவருடைய நாம மகிமைப்படத்தக்கதாய் என்னையும் உங்களையும் குறித்து பேசுவார்கள். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான காரியம். இங்கு எங்கோ ஒரு கடையாந்திரத்திலே கடைக்கோடியிலே ஆடுகளோடு பேசித்திருக்கிற ஒரு மனுஷன், ஒரு சிறுவன்
அவனை குறித்து அரண்மனையிலே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 Samuel 17:34-35 பார்க்கிறோம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அதை நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இங்கு நாங்கள் அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கோலியாத்தினுடைய சம்பவம், பெலிஸ்தருடைய படை வீரர்கள் தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அண்ணன் மாருக்கு சாப்பாடு கொடுக்க வந்த அந்த சிறுவன் தாவீது அந்த இடத்திலே ஆண்டவரை நிந்திக்கின்றவன் சொல்லி அவன் வந்து பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒருவன் தூசிக்கும் பொழுது நிந்திக்கும் பொழுது அவனுக்கு தாங்க முடியாமல் இருந்தது. தன்னுடைய ஜீவனை குறித்தும் அவன் சிந்திக்கவில்லை. பிரியமானவர்களே, அதுதான் அந்த பிரியம், அதுதான் அந்த அன்பு, அதுதான் தேவனோட அவன் கொண்டிருந்த அந்த உறவு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், அவர் என்மேல் பிரியமாயிருந்த படியினாலே. இதுதான் அந்த உண்மையான உறவு பாருங்களேன். அதனாலே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இப்பொழுது கோலியாத்துக்கு முன்பாக அவன் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன பொழுது ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறதை பார்க்குறோம். அவன் சொல்கிறான், நீ சிறியவன், கோலியா சிறு வயதில் இருந்த யுத்த வீரன், நீ எப்படி அவனோட யுத்தம் பண்ண போகிறாய் என்று சொல்லி முதலாவது அவர் அந்த காரியத்தை எடுத்து பேசுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், தாவீது ராஜா, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை என்ன செய்தேனாம், தாடையை பிடித்து அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு தேவனுடைய நாமம் உயரும்படி தாவீது ராஜா பயன்படுத்தப்பட போகின்றார். கர்த்தருடைய நோக்கத்தின்படி எங்கே ஒரு மூலையில இருந்த தாவீது ராஜாவை அரண்மனைக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனாலே அவனுக்கு என்ன நடக்கிறது, அந்த மந்தை மேய்கின்ற இடத்திலேயே ஒரு அனுபவம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அது என்ன அனுபவம், சிங்கத்துடனும் கரடியுடனும் நேரடியாக மோதுகின்ற கர்த்தர் யுத்தத்துக்கு வீரர்களை பழக்கி வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் அந்த இடத்திலே அதே அந்த ஆடுகளை மேய்கின்ற மந்தைகளை கவனிக்கின்ற இடத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை சந்திக்க ஆண்டவர் அனுமதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கிற எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய அநேகமானவர்களுடைய சாட்சிகளை கேட்டால் பெரும்பாலானவர்கள் வியாதியிலே இருந்து விடுதலை பெற்றவர்கள், இன்னும் பொருளாதார நெருக்கடியிலே இருந்து விடுதலை பெற்றவர்கள், சமாதானம் இல்லாமல் விடுதலை பெற்றவர்கள், குடும்பத்திலே பிரிந்திருக்கிறவர்கள் தனித்திருக்கிறவர்கள், இப்படி பலருக்கும் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தாவீது ராஜா அந்த மந்தைகளை மேய்க்கிற இடத்திலேயே ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுத்தார். பாருங்களேன் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நெருக்கடிகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சர்க்கல்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் கர்த்தர் ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு ஓடுவோமா இருந்தால் ஆண்டவர் இந்த தாவீதுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அரண்மனையை போல எங்களுடைய வாழ்க்கையை அவர் உயரை செய்வார், மேன்மேடையை செய்வார், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதுதான் இவருடைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீதனுடைய அனுபவம் அதுதான். கொஞ்சத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால் ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்க தீர்மானிக்கிறார். கொடுக்கப்பட்ட கொஞ்ச மந்தைகளுக்காய் விட்டுட்டு ஓடி அந்த அப்பாவற்றை சொல்லியிருக்கலாம், அப்பா சிங்கம் வந்து எல்லாவற்றையும் பெறி போய் பெறிட்டு கொன்று போய்விட்டது கொன்று விட்டது சொல்லியிருக்கலாம். ஆனால் யுத்தம் பண்ணுகிறான், எதிர்த்திருக்கிறான், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த பொறுப்புணர்வினாலே தன்னுடைய ஜீவனையும் விட்டுவிட்டு ஜீவனையும் அவன் மதிக்காமல் அந்த பொல்லாத விலங்குகளோட அவன் யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்குறோம். பிரியமானவர்களே, எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாங்கள் பொறுப்புணர்வுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துவோமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அநேகத்தின் மேலே எங்களை அதிகாரியாய் வைப்பார் என்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். தொடர்ந்து பார்க்கும் பொழுது
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உங்களுடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். தேவ ஜனமே, தாவீது ராஜாவினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கவனித்து பாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஆராதிக்கின்ற தாவீது தான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கின்ற தெளிவும் அறிவும் விசுவாசமும் இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கின்ற இந்த பெலிஸ்தர் மக்கள், இந்த கோலியாத், இவர்களை அவன் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். எதை போல? அந்த சிங்கத்தை போல, ஒரு கரடியை போல, ஒரு மிருகம் என்றே அவன் அங்கே அடித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை யார்? இந்த இஸ்ரவேலர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்தித்தபடியினாலே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அவன் அவ்வளவு மிருகமாக அதை ஒரு கணக்கு எடுக்காதபடி அவன் அதை பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பின்ன தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு வைப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய பல அனுபவங்களை சந்தித்திருக்கிறோம், சாட்சிகளை பார்த்திருக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு நாளும் ரெண்டு செய்திகளை குறித்து கவலை இருக்கிறது. ஒரு சிறிய 22 வயது பெண் பிள்ளைக்கு கேன்சர், இன்னொருவர் 35 வயது ஒரு திருமணமாக 2 மாதமாகியுள்ள ஒருவருக்கு பயர்களிட போகிறாங்க லண்டனில். என்னிடத்தில் எடுத்து ஜபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அவருக்காக எத்தனை பேர் ஜபிக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடன் பேசுகின்றவைகளை நாங்கள் அறிவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். நேற்றும் பயர் கலட்டு என்று வந்த டாக்டர்ஸ் குழு அந்த இடத்திலே கலட்டாமல் திரும்பி போய்விட்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். நான் அழிக்க வரையில் நான் ஜீவனை பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அதுதான். இங்கு கரடியையும் சிங்கத்தையும் ஜெயித்த தாவீது சொல்லுகின்றார், அவைகளைப் போலத்தான் இந்த கோலியாத். அதனாலே நிச்சயமாய் நான் தேவனுடைய நாமத்தினாலே ஜெயமடிப்பேன் என்று அவன் அங்கே அடித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், பாருங்களேன் கோலியாத், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே தாவீது அவனை ஒரு மிருகமாகத்தான் எண்ணிவிட்டான். ஒரு படை வீரனாக கூட பார்க்கல, ஒரு மனுஷனாக கூட பார்க்கல. அவர் அதன் வாயால சொல்லுகிறார், நான் நாயா என்று சொல்லி அவர் கேட்கிறத நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:18 நாங்கள் பார்க்கின்ற காரியம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாமே. இந்த கோலியாத்தினுடைய பார்வையிலே தடிகளோடு வருகின்ற இந்த தாவீதை, அவனுடைய சிறிய உருவத்தை, அவன் சிறியவனாய் இருக்கிறபடியினாலே அவனுக்கு பார்க்க பைத்தியமாயிருக்கிறது. இவ்வளவு சேனைகள், 100,000 ஆயிரக்கணக்கான சேனைகள் அணிவகுத்து ஒரு நாள் கூட ஒருவன் முன்னுக்கு வந்து யுத்தம் பண்ண முடியாமல் இருக்கிறானே என்று சொல்லி அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, அந்த இடத்திலே ஒரு சிறுவன் ஒரு தடியோட கோலோட கவலோட வரும் பொழுது அவனை இவ்வளவு நிந்தித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றவருடைய பார்வைக்கு தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் எடுக்கின்ற முடிவுகளை, தீர்மானங்களை பார்க்கும் பொழுது பைத்தியமாகத்தான் தோன்றுகின்றது. பிரியமானவர்களே, ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எங்களுடைய தாவீது ராஜா ஓடி போனான், அவனுக்கு மேலே கவனை எடுத்து கல்லை எடுத்து வீசின பொழுது கோலியாத் நெத்தியடியிலே அவன் முகம் குப்பர விழுந்தான். அவனுடைய வாளாலே எடுத்து அவனை வெட்டி அவன் சாய்த்து அவன் ஜெயமெடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கின்ற இந்த சத்தியத்தை குறித்து பிரியமானவர்களே விசுவாசிக்கிற நமக்குத்தான் தெரியும் அதனுடைய அருமை.
தேவனுடைய நாமத்தை குறித்ததான தாவீதினுடைய அனுபவம். உண்மையிலேயே அவன் சிறுவனாக சிங்கத்தையும் கரடியையும் எதிர்கொள்ளும் பொழுது எவ்வளவு பயங்கரமான அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அதை அங்கிருந்த இடத்திலே பயிற்றுவித்ததற்கு காரணம் இங்கு நடைபெறப் போகின்ற இந்த பெரிய யுத்தத்திற்காகத்தான். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது ராஜாவினுடைய ஒரு அறிக்கையை பார்க்கிறோம். 1 Samuel 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் என்று சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் அவன் பெலிஸ்தர்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல எங்களுடைய வாழ்க்கை அல்ல. எங்களுக்குரிய உதவி ஒத்தாசைகள், எங்களுக்குரிய நன்மைகள், எங்களுக்குரிய புதிய கதவுகள் இங்குதான் திறக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய தேவன் அவைகளில் இருந்து இல்லாமல் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பார்க்கிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றலாம், ஆனால் அனுபவிக்கின்ற எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது. பிரியமானவர்களே, 2 Samuel 22:1 பார்க்கிறோம். தாவீது ராஜா யுத்தத்திலே வெற்றி பெற்று அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்திலே 40 வருஷம் அரசாளும் பொழுது அவர் நினைக்கிற காரியத்தை பாருங்களேன். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வெள்ளடிக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுக்கும்படி ஒரு விசை எழுந்து நின்று நாங்கள் தாவீது ராஜா எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நடந்த தன்னுடைய அனுபவங்களின் படி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் யுத்தம் பண்ணினாரோ அந்த யுத்தத்தின் படி கோலியாத்தை முறியடித்து தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். சிறுவனான தாவீது ஆடுகளுக்கு மத்தியிலே மந்தைகளுக்கு மத்தியிலே ஜாலை மீட்டி கொண்டிருந்த ரகசியத்தை அரண்மனையிலே பேசப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் அவனோட இருந்தார் என்று சாட்சி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் எந்த பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுதும் கர்த்தர் எங்களோட இருக்கிறார் என்ற சாட்சியை காத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவரங்களை உயர்த்துவார், ஆண்டவரங்களை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவரங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குவார். அவர் என் மேலே பிரியமாய் இருந்தபடியினாலே நான் விசாலமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாவதாக, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேலே இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, அந்த வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய மகிமை இறங்குவதாக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி இன்றைக்கு கர்த்தரிடத்தில் இருந்து பதில் உண்டாவதாக, உம்முடைய கிருபை பெருகுவதாக, நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாக மாறுவதாக. நீர் செய்ய போறபடியினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இந்த வார்த்தையின்படி தந்த விசுவாசத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெயசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென். Alleluia, Alleluia, avarke ganam. Alleluia, Alleluia, avarke thudigal. Alleluia, Alleluia, avarke puvalchi. Nudaya devan elundarulvar. எனக்காக யுத்தம்